ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சீரியல் ஆர்டஸ்டோட அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீசெண்டான டேஸில் நம்ப குமரன் தங்கராஜன் அதாவது பாண்டியன் ஸ்டோஸில் கதிர் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த டெரஸில் இருக்க மாதிரியான ஒரு சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு தனிமையை ரொம்பவே லைக் பண்ணி அந்த அமைதி அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கா மாதிரியான ஒரு சில வீடியோ நல்லா இருந்துச்சு நம்ம மீனாவோட பையனுக்கு இன்னைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஒரு சில எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கிறப்புல பார்க்கறதுக்கு இவர் மட்டும் கிடையாது நம்ம பிஎஸ் கயல்குட்டி கிருஷ்ணர் ராதா ரெண்டு வேஷமும் போட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சில எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பாண்டியன் ஸ்டோர்ஸை பற்றி ரீசெண்டாக ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கிட்ட என்ன அப்படின்னா நம்ம சரஸ்வதி அதாவது நக்ஷத்ரா ரீசெண்டாக ஒரு சில பிக்ஸெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்சோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ் வீடு மாதிரியே இருக்குது அதாவது அந்த பெயிண்ட் அடிக்காமல் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பிஎஸ் வீடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு எனக்குமே பிஎஸ் வீடு தானோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது இந்த டவுட்டை வச்சு ஃபேன்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்கமிங் வந்து பாண்டியன் ஸ்டோஸ் தமிழும் சரஸ்வதியும் சங்கமம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க நானுமே ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தேன் ஆனால் அந்த மாதிரி சங்கமம் எதுவும் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இவங்க லுக் ஒன் லுக் டூ லுக் த்ரீ லுக் ஃபோர் வரைக்கும் போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களோட காஸ்ட்யூம்கான ஒரு ஆட் ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது நான் விசாரித்த வரைக்குமே இது ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் தான் அப்படின்றாங்க அப்படி ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ப்ரீவியஸ் ஃபோட்டோஸில் சரஸ்வதி இருக்க அந்த ஷூட் வந்து பிஎஸ் வீடு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு